ஆசீர்வாதம் எல்லா நேரத்திலும் உங்களுடைய யாரோடையே இருக்கும், உங்களுக்கு. அதே மாதிரி உங்க கூட இன்னொன்று என்னன்னு உங்க மனசாட்சி, உங்க மனசாட்சி உங்களை விட்டு எங்க என்ன செய்யாது, போகவே போக. அப்ப இன்னைக்கு இந்த கடைசி நேரத்தில் கட்டுரைப்பிடிகள் எல்லாருமே நம்ம மனசாட்சியை நமக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டோம்னா மனசாட்சி. இன்னொன்று குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், இவன் உத்தமன், சல்வார்கள் பொல்லாப்புக்கு விழுகிறவன். அப்ப இந்த சாட்சி அவ்வளவுக்கு வந்துச்சு. யோபு எப்போ சொல்லுவார், என்ன நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க, அவர் இல்ல கத்து என்னை பத்தி சொல்ற சாட்சி தான் எனக்கு புகழ்ச்சி. அவர் சொல்லுவாரு எங்களுக்கு எங்க மனசு சொல்ற சாட்சி தான் எங்களுக்கு புகழ்ச்சி. அப்ப இந்த புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மூன்று நாள் உபவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் உங்க கையை உங்க இதயத்தை வச்சு பாத்தீங்கன்னா உங்க மனசை சொல்லணும், நீ பரவாயில்ல மூன்று நாள் நீ நல்லவண்ட, உன நல்லது நடக்கட்ட, உன நல்ல காரியம் உண்டாகட்ட, நீ என்ன கவலைப்படுற, கத்தோட அபிஷேகம் வச்சுட்டாரா, உனக்கு நிறைய வாக்குறதுக்கு இந்த வருஷம் ஒரு வாக்குறது இல்ல, ஏராளமான வாக்குறதுல முடிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப நல்லா சொல்லுங்க. நான் மெசேஜ் கொடுத்து முடிச்சுட்டேன், இனிமே தொடர்ந்து உங்க மனசாட்சி உங்களுக்கு என்ன கொடுக்கணும். அப்ப நான் மெசேஜ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் முடிச்சுட்டேன், இனிமே எதுவும் மெசேஜ் கொடுக்கணும். அந்த மனசாட்சி உங்களை பார்த்து பரவாயில்ல நீ நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி உன்னை மாதிரி என்கரேஜ் பண்ணி உன் வாழ்ற வாழ்க்கையை கொடுத்து அது உனக்குள்ள பேசு. அது ஒரு துணை, அது ஒரு வெப்பன், அது ஒரு டூல், அது ஒரு கருவி. அப்ப நீங்க 2020 போறப்ப உங்க மனசாட்சிய மழுக்கி இருந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம மனசாட்சி நம்மளாலேயே என்ன ஆகியிருக்கும், மழுகிறதுக்கு யாரு காரணம், நான் தான் காரணம். என்ன காரணம்னா சில நேரத்துல வெட்டக்கூடாத இடத்துல கட்டி வச்சு வெட்டுவேன், கத்தி அப்படி போய் அப்படி சின்ன கட்டி வச்சுட்டு ஒரு போய் கல்ல வெட்டினோம்னா கத்தி என்ன செஞ்சிடும், மழுங்க. தேவையில்லாத காரியங்கள், கடினமான காரியங்கள் போய் உன் மனசாட்சி போட்டிருப்ப, எப்படி உன் மனசாட்சி ஒரு மாதிரி நசிச்சு போயிருக்கும், வழங்கி போயிருக்கும். சில நேரங்களில் மனசாட்சி அந்த கான்சியஸ் வந்து அப்படியே தீர்ச்சி போடுறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பரவாயில்ல நீ சொல்லுங்க, என்ன செய்யும் மடிஞ்சு, இதெல்லாம் பரவாயில்ல இல்லை. இந்த 7 நாளில் ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க சர்ச்சைக்கு. அவன் சர்ச்சைக்கு ஜெபம் பண்ண போன சொன்னா, நான் வாரத்துக்கு 2 நாளை உபவாசிக்கிறேன், இந்த பரிசையும் காயக்காரன் சொன்ன சொல்லி. சரி, நம்ம 2 நாளை கூட உபவாசிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஏதாவது 1 நாள் சபாக்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஏதோ 1 நாள், வாரத்துக்கு 1 நாள் ஒரு கத்திரியத்துல ஒருவேளை சரீரத்தை அடக்குடா, சரீரத்துக்கு ரெஸ்டாப்பா, உபவாசம் எழுதுனீங்கன்னா பாத்து நிறைவேற்றுவதற்கு
நல்லா கவனிங்கப்பா, இந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, நல்லா அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்களா பாருங்க, எல்லாம் படிக்க சேர்ந்து படிங்க. அவருடைய மனசாட்சி கூட சாட்சி கவனி. ஒரு விஷயத்துக்கு பின்பகுத்து வாங்கல தேவன் என்ன பண்ணிட்டாரா, 2020 என்னென்ன கிரியை எப்படி எப்படி செய்யணும்னு உங்க இலக்கியத்துல அதை விட்டார். நியாயப்பிரமாணங்களையும் வசனங்களையும் தேவன் ஒவ்வொரு இதயமாகிய பலகையில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை அங்க மட்டும் படிக்க வேண்டாம், வசனத்தை உங்க இதயத்திலும் நீங்க படிக்கலாம். இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, இதயத்தில் எழுதியிருக்கிறது. எது எழுதியிருக்கிறது அங்க பாத்தீங்கன்னா, அவரோட சிந்தனை. அப்ப சிந்தனைகள் வேறு, மனசாட்சி வேறு. இப்ப என்னன்னா, இந்த சிந்தனை, மனசாட்சி, ஆத்மா, இருதயம், இது எல்லாம் சேர்ந்து மனுஷனுக்குள்ள ஆத்மான்ற ஒண்ணு மட்டும் இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. இது ஒரு ஆழமான வெளிப்பாடு. சரீரத்தை அடையாளம் பண்ண முடியுமா? தப்பு என்ன இருக்கு உங்க சரீரம், உங்க ஆவி இருக்கா இல்லையா? என்ன பண்ணுது ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க இடம் இருந்தா டக்குன்னு இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிறார். அப்ப இது எல்லாம் கம்ப்ளீட் திக்ஸ் என்ன இருக்குது சொல்லுங்க. மூளை எல்லாரு அங்கதான் அந்த ஆத்மா உருவாகுது. அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, தகவல்கள் எல்லாத்தையும் சேகரிக்குது. குழந்தையா பிறந்ததுல எல்லா தகவல்களையும் அங்க சேகரிச்சு வைக்கிறது. எதுனா நல்லது உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நல்லது. உங்க பாஸ்டர் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எழுதி வைக்கிறது. இதயத்தை எழுதி வச்சிருக்காரு. எங்கேயாவது ஒரு கள்ள உதவி இருக்காங்களை பார்த்துட்டு அவன் திருப்பி சொல்லுவான், ஏய் பைபிள் எல்லாம் தசமமாக போட்டு போட்டுடா, அவன் திருட்டு பாஸ்டர்டா, அவன் தசமமாக எங்க தப்புடா, தசமமாகத்தெல்லாம் பிரிச்சு ஒரு 10 மிஷினரிக்கு கொடுறா அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றது சரியா தப்பான்னு உனக்கு ஏற்கனவே உங்க ஊழியக்காரரு பசுத்த ஆவியானவர் உன் இருதயத்துல என்ன செஞ்சிருக்காரு. நீ என்ன வசு இப்ப சொல்லு, நம்ம சபையா நம்ம ரசமாகவும் பணம் காணிக்கை பத்தி எதுவும் பேசுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனாலும் அது கொடுக்கலன்னா உங்க மனசாட்சி உங்களோட பேசுறதா பேசலையா? அது தப்புன்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுதா? ஏய் இவ்வளவு சொல்ல பண்ணா பண்ணு, கொஞ்சம் இது நீ சொல்ல பண்ணா இதுதான் இருக்கணும், இது எதுவும் அவ்வளவு கொடுக்குற கொஞ்சம் கொடுன்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? இந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அவர் சொல்றது எது உங்களுடைய? சரி, எப்படி அந்த மனசாட்சி சொல்ல கத்துக்கிச்சுன்னு சொன்னா, ஏற்கனவே வசனம் படிச்சேன், அதுல அதை கத்துக்கிச்சு. மனசாட்சின்றது நம்ம பையன் தம்பி தெரியுதான் பாரு, ஆறு அவனுக்கு பாரோனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். அவன் அம்மாவும் அப்பாவும் பத்தாவது பாஸ்டர் மணி குடிச்சுட்டு பக்கத்தில் குடிச்சு குடிச்சு பண்றா, இதெல்லாம் அவனுக்கு கேட்கறான். இதெல்லாம் அவன் இருதயத்தில் என்ன செய்யப்படுது? அப்ப எழுதுருப்பே நல்லது கேட்கறது சரியாகிடுது. மனசாட்சி இங்கே குழப்பிடாது. உன் மனசாட்சி எப்போதுமே சரியா கடவுள் எழுதி அனுப்பியிருக்காரு. நீ முதல்ல என்ன தேடணும்? அந்த இதயத்தில் எழுதி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரிகைகள் தங்கள் இதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். எல்லாத்தையும் நீங்கள் குழந்தையா வரும்போது உங்க RNA DNA அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மரபு அனுமதியே அப்படியே எல்லாத்தையும் உங்க குணாதிசயங்கள் எல்லாம் எழுதப்படுது.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. டக்குனு நெருப்புனா யாரும் சொல்லாம ஏன் சொல்றீங்க? ஏன் உங்க பாம்பு அப்படியே வருது புதுசு என்ன பண்ணுவீங்க? ஆதிவாசிகள் நெருப்புல சுட்டு சாப்பிட்டா நீ இப்ப அங்க போய் கோட்டையில உட்காந்து அதே கம்மியில சுட்டு கப்பா போது கப்பா போதான் வேணும். அதுதான் ஆயுள் இல்ல வேண்டாம். கொழுப்பு மாதிரி சுத்தம் அப்படிலாம் பட்டாப்பட்டி போட்டா பட்டாப்பட்டி போட்டா 2000 பட்டாணி பட்டாப்பட்டி போட்டு தான் பின்னல் போடுவான். அதே பட்டாப்பட்டியை செய்தான் போட்டான்னா அது ஷார்ட்ஸ் தான். இங்கிலீஷில் சொன்னா தமிழில் சொன்னா இன்னொரு மாதிரி சொன்னா லாங்குவேஜ் இப்படி எதையாவது கட்டி வச்சிருந்தான். இதெல்லாம் அவன் போட்டிருந்தான். இதெல்லாம் எங்க எழுதியிருக்கிறேன் மரம் மனுவில். இப்போ நீங்கள் கத்திர ஆராதிக்கிறது எங்க எழுதியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மனசாட்சிய எல்லாத்தையும் எழுதிருக்கோம். அடுத்த வருஷம் 8 மணிக்கு எழுதியிருப்பேன் மனசாட்சியில் எழுது. மனுஷன் கத்த காலையில் எழுதுற மாதிரி தான் படுத்து வச்சிருக்காரு. இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடாது. அப்படிதான் மனுஷனுடைய படைப்பே. 3 வேளை தான் சாப்பிடணும், அதான் படைப்பு. அது படைப்புகளை சிஸ்டமே அப்படிதான். ஆமே இப்ப யாரும் சும்மாவுக்கெல்லாம் போறதில்லை. ஏன்னா சும்மா வாங்கி சாப்பிட்டா சும்மா மாதிரி இருக்கிறாங்களா? சும்மா அதில் வாங்கி சாப்பிட இருக்காங்களா? ஏன்னா அது கெட்டு போன போடுறதுதான். எப்படியா குப்பையில் போடுறதுக்காக அவன் வீட்டில் போடலாம். அவங்க எடுத்து ஓட்டி வருவாங்க. 2 மணி 1 மணிக்கு வந்து வேலை தள்ளுபடிங்க. 50% தள்ளுபடி எனக்கு 50% தள்ளுபடியே வேண்டாம். நான் இலவசமே வாங்குறதில்லை, நான் கிரயம் கொடுத்து தான் வாங்குவேன். அப்ப மனசாட்சியில எது சரி தப்புன்னு ஒண்ணு இல்லையா? சிம்பிள் மெசேஜ் முடிச்சதுலையா? உனக்கே ஓகைய கொஞ்சம் அடக்கமா இந்த உபவாசம் முடிகிறப்ப அப்படியே வச்சு நீ ஒரு இன்னான டவுட் இருக்கோ அதெல்லாம் மனசாட்சி இருக்கா அது கரெக்டா பேசும். ஆனா உன் சிந்தனை ஏத்துக்க. There is a conflict. உன்னோட மனசாட்சி சரியா தான் சொல்லும். இந்த பார்சல் ஆண்டா சொல்றது சரிதான். நான் சொன்ன மாதிரி வந்தால் நீ கோயிலாம் போடுதா வரலுக்கு தெரியுதுன்னு உன் மனசாட்சி சொல்லும். நான் ஒரு சிந்தனை சொல்லும். நீங்க யார் கேட்டா மெசேஜ் கொடுத்தியா? எனக்கு பேங்க்ல விஷயம் இருக்கும் டீவ் அண்ணன் 11 கொடுத்துட்டு அவர்களும் இது யாரையா கேட்டதா? மனசாட்சியா? மனசாட்சி. அப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மனசாட்சியை பற்றி நிறைய இருக்குது. முதல்ல மனசாட்சினா என்ன? அதில் வந்து தேவன் மனசாட்சினா என்ன? அதை என்ன எழுதி வச்சிருக்காங்க முடியா? ஏன் இவ்வளோ நீட்டி வாங்கிட்டு எது நல்லது எழுதிருக்கு? நம்ம சாப்பிட்ட பழம் எது என்ன பழம் சாப்பிடணுமா? நன்மை தீமை அதே கூட சாப்பிட்டோம்.
வரும். அதனால எது நன்மை உங்களுக்கு நல்லவே, எது தீமை நல்லவே, உனக்கு யாரும் எந்த பாவத்தை பிரசனம் பண்ண வேண்டாம். உனக்கு தீமை செய்து விட்டார், இது பாவம் செய்து விட்டார், எது பாவம், எது பரிசுத்தம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது எதுக்கு தெரியும்? யாரோட மனசாட்சி சொல்லுங்க. நல்லா இருக்க ஆகிய பேசுறது உங்களுக்கே சரி. நீ இவ்வளோ டிலே பண்ணிட்ட, இனி ஒரு டிலே பண்ணாத. தேவசத்துக்கு கீழ்படி மனசாட்சி சொல்ல வச்சு கவர்னர். அவர் என்ன செய்யும் அப்புறம் நான் ஏதாவது செய்யறேன். அப்போ மனசாட்சி பேசும்பொழுது நீ என்ன பண்ணுவேன்னா, அது கூட என்ன பண்ணுவ நீ பேசு. அது எப்படி பேசுவோம்? கடவுள் எழுதுகிறபடி பேசும். நீ எப்படி பேசுவ? உலக அறிவின் படி யாரும் சொன்னாங்கல்ல, அறிவு அறிவு பேசுது. எஸ் நான் சின்ன சொல்லு தீபா சொல்லு நாலேஜ் அது நல்லா அருமையாக சொல்லிச்சிருந்தா அறிவுக்கு தெரியுமாப்பா அது இருக்கும். நினச்சி இப்படி சொல்லும் அப்படி சொல்லும். அப்போ இந்த இதுக்கும் உன் அறிவுக்கும் மனசாட்சி நடுவில் என்ன நடக்கும்? சடங்கில் அந்த சடையில மனசாட்சி ஜெயிச்சுன்னா அடுத்த வருஷம் நீ பணக்காரா வந்துருக்க. சொல்லு பாருங்க அவரை செய்தி அவ்வளோ போதும். முதல்ல மனசாட்சி இருக்கிறது புரிஞ்சுக்கும். மனசாட்சிங்கிறது அந்த ஆத்மாவு சொல்றல, ஜீவாத்மான்னு சொல்றல. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சிம்பிளா நடக்கும் மாடு நடக்கும் கோவில் நடக்கும். ஒரு பையன் மாமியார் பேர் கேட்டான், ஹாஸ்டல் 2020 என்ன வருஷம் நடக்கும்? தீர்த்தம் சொல்லுங்க. 2020 என்ன நடக்கும்? இது சும்மாவது இந்தியாவில் என்ன நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும். இவங்க வருஷம் வருஷம் சொன்னாங்க, ஏதாவது நடந்ததா? நடக்குன்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு அரசியலை வச்சு அவங்க பார்த்து குத்து மதிப்பாடுகிறது. இதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்று நடக்கும், உன் மனசாட்சி சரியா இருந்தா ஆவியானவர் உன்ன சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறார். கைதெடுத்து போடு, வாயில சொல்லு. என் மனசாட்சி சரியா இருந்தா ஆவியானவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க கத்திருக்கிறவர் செய்வார். எதையாவது போய் சரி பண்ணுமா, மனசாட்சி சரி பண்ணுமா? அது ஒன்று பேசுதான் பேசுறது இல்லையா? பேசுறதுன்னு இருக்க பேசுறேன், அது கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். அதெல்லாம் பேசும், அதுக்கு போய் தேர்ந்து பேச ஆரம்பிச்சேன். இதெல்லாம் வாயை கொடுக்கறது மனசாட்சி கூட சரியாக பேசுறது இல்லை. ஏன்னா எழுதி தேர்ந்து பேசுறாரு. அது மனசாட்சி கடவுள் அவனை அனுப்புறது. அது சரியா சொல்லும், அதை ஷார்ப்பா வச்சுக்கோ. அதை மொக்க ஆயுதமா வாங்கிறாரு. இந்த மனசாட்சி 2020 மட்டும் இல்லை, நீ உயிரோடு இருக்கிற நாங்களுக்கும் உன் கூட வந்துட்டே இருக்கும். யோசேப்போட சகோதரர்கள் தான். யாரு? யோசேப்போட சகோதரர்கள். அவங்க எல்லாருக்கும் எப்படி யோசேப்போட சகோதரர்கள் ஒரு பயம் என்னன்னா, அவர் யோசேப் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்காங்க. ஆனால் எல்லாரும் எதிர்த்து பெரிய அதிபதியா இருக்க அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன மனசாட்சி இருந்துச்சு? மன்னிப்பு மன்னிப்பு கேட்டேன் என்ன அர்த்தம்? திரும்ப அது தப்பு நான் செய்ய மாட்டேன்னு அர்த்தம்.
கத்துட்டு போய் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா திரும்ப அந்த தப்ப செய்ய கூட மனசாட்சி சொல்லும். யோசேப்போட சகோதரனுக்கு எல்லாம் குற்ற மனசாட்சி இருந்துச்சு. நான் யோசேப்புக்கு குற்ற மனசாட்சி இருந்துச்சா? இல்ல, அவர் சொன்ன வசனம் சொல்ல, நீங்களோ எனக்கு வெகு தீர்ந்து செய்தீர்கள், நான் கத்தரோ உங்கள் எல்லாரையும் ஜீவ ரட்சணை செய்யும்படியாக எகிப்துக்கு தேவனை முன்னதே முன்னமாக அனுப்பி வைக்கிறார். நிறைஞ்சிருச்சு சமயமும் இடம் கொடுங்க, அதனால் மணி மூணே முக்கால் தான் ஆகுது. நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. மனசாட்சிக்கு இவ்வளோ விளக்க கொடுத்தீங்க, இப்போ உங்கள் மனசாட்சியை எப்படி பார்த்துக்கலாம்னு இருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சொல்லிச்சு. இவ்வளோ நேரம் கேட்டீங்களே இப்போதான்.